சார் வணக்கம். வணக்கம். ஸ்டாலின் தலைமையிலான புதிய அரசு அமைந்து 30 நாட்கள் ஆகின்றன. இந்த புதிய அரசுடைய செயல்பாடுகளை எப்படி சார் பாக்குறீங்க? முதல் கேள்வி, நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, ஓவரால் பிக்சர் ஐ கேன் கிவ். அதன்படி பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 30 நாள்ல உயர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி என்பது மிக சிறப்பாகத்தான் இருக்கு. ஏன்னா அவர் வந்து அடிக்கடி சொல்வார், நாங்கள் சொன்னதை செய்வோம், செய்ததை தான் சொல்லுவோம்னு. அதே மாதிரி அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொன்னது போல, அந்த லாங் டேர்ம் விஷன் பிளான் அதுல சொன்னது போல சில விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. நிறைய எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இப்ப முக்கியமாக இந்த 4000 ரூபாய் வந்து ஒரு ஒரு ஏழ்மையான நிலைமையில இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார், அதை கொடுத்திருக்கிறார் என்பது ரொம்ப மகிழ்ச்சியான சமாச்சாரம். அப்புறம் பால் விலையை குறைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார், அதையும் செஞ்சிருக்கார். இப்படி அவர் வந்து இம்மிடியட்டாக என்னென்ன செய்யணும் அதெல்லாம் அப்பப்ப செஞ்சு கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப மிகப்பெரிய அளவுக்கு இந்த கோவிடுங்கிற பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க இவர் வந்த பிறகு ரொம்ப அதிகமாயிடுது, அப்படி கிடையாது. அதாவது இவர் ஆட்சிக்கு வருகின்ற நேரத்துல ரொம்ப பீக்கா இருந்தது, அந்த நோயின் தாக்கம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது, அது வெளிப்பாடாக தெரிந்தது. ஆனால் இத வந்து ஒரு வார் ஃபுட்டிங் என்று சொல்வார்கள், அது போல எல்லாரும் சேர்ந்து, அதாவது சீஃப் மினிஸ்டர் ஒரு அவர் தூங்குறாரான்னா கூட எனக்கு தெரியாது, 24/7 ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். அதே மாதிரி அவங்களுடைய மந்திரி சபை சகாக்கள் அவங்களையும் முடுக்கி விட்டு வேலை வாங்கி கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக அந்த மந்திரிகள் அந்த அமைச்சர்களுடைய செலக்ஷன்ங்கிறது சில எல்லாமே நல்லா இருக்கு. குறிப்பாக நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் உயர்த்திரு PTR தியாகராஜன் அவர்கள் செலக்ஷன் ரொம்ப பிரமாதம் சார். அவர் வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்கலும் பேசப்படுகின்றவர் என்பது திரு PTR தியாகராஜன் அவர்கள். அவர் பேசினதுனால தான் இன்னைக்கு என்னாச்சுன்னா, இந்தியா முழுக்கலும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ஏன்னா இலவசமாக அந்த தடுப்பூசி, இந்த கோவிடுக்கு எகென்ஸ்டாக தடுப்பூசி மத்திய அரசே தரேன்னு சொல்லிடுது. 35,000 கோடி ரூபாய்களை வாங்கி வச்சிருக்கீங்களே, மத்திய அரசு என்பது என்ன, அது உங்களுக்கு கிடைக்கின்ற பணம் என்பது ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்கள் கொடுக்கின்ற வரி பணம் தானே அது, அப்ப நீங்க இலவசமா தானே நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட கேள்விகள்லாம் ஃபேன்டாஸ்டிக். அதனால மத்திய அரசை வந்து ஒரு ஆட்டி இருக்கு. அது வந்து சுப்ரீம் கோர்ட்லயும் இதே மாதிரி கேள்வி கேட்கறதுனால அவங்க இப்ப இலவசமாக தருகின்றேன் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதனால அவரும் ரொம்ப மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது போல உயர் திரு சுப்பிரமணியம் அவர்கள், அவர் ஹெல்த் மினிஸ்டர், ரொம்ப ரொம்ப கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல நம்முடைய இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் இருக்காரு, அவர் வந்து எக்ஸலண்டா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் அதாவது ஆக்சிஜன் வேணும்னா அதுக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அதுக்காக முயற்சி செய்கின்றார். அது போல CA மீட்டிங்ல அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட கூப்பிட்டு என்னென்ன செய்யலாம், நீங்க உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்க போகின்றது அப்படிங்கறதெல்லாம் பத்தி பேசுகின்றார். அதே சமயத்தில் இந்த ஆக்சிஜன் பிரச்சனை இருக்கே, அதுக்கு நீங்க என்ன உதவி செய்து முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அப்புறம் இப்ப செங்கல்பட்டு பக்கத்தாப்புல இந்த இன்ஜெக்ஷன், கோவிட் இன்ஜெக்ஷன் தயார் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் ஒன்று இருக்கு, அதை பத்தி யாருக்குமே தெரியாது. அதை வந்து தமிழக அரசு தான் அதை முன்னெடுத்து, அதுக்கு நீங்க செய்யுங்க அல்லது எங்களை செய்ய விடுங்க அல்லது ஏதோ ஒரு வழியில பண்ணி அதை வந்து வேலை செய்யறதுக்கு வழி செய்யுங்கள் என்ற வகையின் எல்லாம் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் பேசியிருக்கின்றார். அப்புறம் இன்னைக்கு கடுமையான நேரத்துல என்ன செய்வது அப்படிங்கிறது, அது +2 எக்ஸாம் நடத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எல்லா தரப்பு மக்களையும் கேட்டு இளைஞராக இதுக்கெல்லாம் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவரும் மிக சிறப்பாக செயல்பட்டு, வேற வழியே கிடையாது, இந்த வருஷம் +2 எக்ஸாம் நடத்துவது என்பது கடினம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து வாழலான்னு முடிச்சிட்டாங்க. ஆனாலும் கூட மிக முக்கியமான ஒரு டெசிஷன் என்னன்னா, நம்முடைய சீஃப் மினிஸ்டரோட டெசிஷன் தான். அது என்னன்னா, நிச்சயமாக ஒரு நீட்டு போன்ற எக்ஸாம் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று தீர்க்கமான முடிவோட இருக்கார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய ஆஸ்பெக்ட்ல, அப்புறம் வந்து இப்ப தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு அதாவது முன்னாடி பிளானிங் கமிஷன் என்று
முன்னாடி இருந்தது, அதை தான் இப்ப தமிழ்நாடு வளர்ச்சிக்கு ஒரு திட்டம் கமிஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அது வந்து இப்ப அதுல வந்து நல்ல பல்துறை வித்தகர்கள்லாம் போட்டு அவர்களுக்கெல்லாம் உரிய பொறுப்புகளை எல்லாம் கொடுத்துருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு. இப்படி பல விஷயத்த நம்ம சொல்லிட்டே போகலாம். இந்த 30 நாள் என்பது ஒரு மிக அருமையாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்காரு என்பதுல சந்தேகமே கிடையாது. அப்புறம் இந்த இந்து அறநிலையத்துறை அந்த நிலங்களை எல்லாம் உயர் திரு சேகர் பாபு அவர்கள், இனிமே நான் அதெல்லாம் விட மாட்டேன், அதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரி கடுமையாக முயற்சி செய்து பல ஆக்கிரமிப்புகள் எல்லாம் அகற்றும்படி சொல்லி இருக்கின்றார். அது அதை தாண்டி நான் எலெக்ஷன் இந்து விரோத கட்சி அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க முட்டாள்தனமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை, ஆனால் அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் பலமுறை நான் அடிச்சு சொல்லியிருக்கேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஆனால் அதை ப்ரூவ் பண்ற மாதிரி இந்த கோயில்களில் வேலை செய்கின்ற சிப்பந்திகள் 14,000 பேருக்கு 4,000 ரூபாய், அப்புறம் உணவுப் பொருட்கள், பல உதவித்தொகைகள் உதவி பொருட்கள் எல்லாம் வழங்கியிருப்பது என்பது மிக சிறப்பானது. இப்படி நான் ஐ கேன் சைட் சோ மெனி எக்ஸாம்பிள்ஸ். இந்த ஒரு ஒரு மாசத்துக்குள்ளேயே ஒரு ஏகாகிர சித்தத்தோட அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன், அதாவது ஒரே ஒரு எண்ணப்பாடோட ஒரே முனைப்போட செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் உயர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மந்திரி சபை சகாக்களும் என்பதை பற்றி நான் மிக மகிழ்ச்சியோட சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சார், இந்த 30 நாட்கள்ல அரசு எந்த இடங்கள்ல சரிக்கு இருக்காங்க? இது வந்து டெஃபினட்டா சீரியஸா எடுத்து ஒண்ணு தமிழக அரசு. ஒண்ணு, இந்த பவர் கட்டுங்கிறது ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு சார். அது எப்ப பார்த்தாலும் எப்ப வருது எப்ப போறதுன்னு தெரிய மாட்டேங்கிறது. ராத்திரி எல்லாம் வந்து இப்ப ரொம்ப வெயில் காலம், ராத்திரிகள் எல்லாம் ரொம்ப பவர் கட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வருது, அப்புறம் பகல் நேரத்துலயும் வருகின்றது. இதை வந்து ரொம்ப முனைப்போட செயல்படணும். ஏன்னா முன்பு திமுக ஆட்சி இருக்கும் பொழுது இந்த பவர் கட்டு தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது என்பதை நான் அவர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இது ஒன்று. அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் இப்ப இந்த இது இந்த பிளானிங் கமிஷனை பத்தி நான் சொன்னேன், தமிழ்நாடு வளர்ச்சிங்கிறது, அதுல வந்து 2-3 சேஞ்சஸ் பண்ணிருக்கணும் நான் நம்புகின்றேன் சார். அதாவது இவர் ஜெயரஞ்சன் போன்றவர்கள்லாம் ரொம்ப அற்புதமான மனிதர், அவர் வைஸ் சேர்மனா போட்டதுல நல்லது. இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு மெம்பர், அதே போல மருத்துவத்துறைக்காக ஒரு அற்புதமான மருத்துவர், அப்புறம் சித்த மருத்துவர் ஒருத்தர், இப்படி எல்லாம் பல விதத்துல போட்டிருக்காங்க. அதை தாண்டி திரு டி ஆர் பாலுவருடைய சன் அவரு டாக்டரேட் எல்லாம் வாங்கியிருக்கின்றார், நல்ல படித்த ஒரு மனிதர், நல்ல பண்பாளர், அவரையும் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பிளஸ் பாயிண்ட். ஆனால் சிறு குறு தொழில்கள் அவர்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, அவர்களுக்கு வேண்டாமா? ஆகவே அந்த அதை பத்தி அவங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு முக்கியமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா வந்து விவசாயம் விவசாயம்னு நிறைய பேர் இப்ப நானும் உயர் திரு இஸ்மாயில் அவர்களும் ஒரே சமயத்துல நியூ காலேஜ்ல சேர்ந்தவர்கள். 1974 நான் ஒரு சில வருஷங்கள் இருந்துட்டு நான் வெளியில வந்துட்டேன், அவர் அப்படியே கண்டினியூ பண்ணி அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் ரியலி ஃபேபுலஸ், என்விரான்மெண்டா இருக்கட்டும் அல்லது இந்த மண்புழு இதுகளை பத்தின ஏராளமான ஆராய்ச்சிகள் செய்து மிக பிரபலமான ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலராக இருக்கிறவர் அவரெல்லாம் போட்டிருக்காங்க. ரைட். வாட் அபவுட் ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸ்? அதை பத்திக்கு இல்லை. அதே மாதிரி ஐடி செக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதுக்கு வந்து ரெப்ரசன்டேஷனே கொடுக்கலையே. அது அதுக்கு பாக்குறது ஜென்ரல் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மெம்பர் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஷீஸ் ஃப்ரம் ஒரு பிக் இண்டஸ்ட்ரி டாக் போன்ற நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள். ஆனா வாட் அபவுட் ஐடி செக்டர்? அதுக்கு ஒன்றும் ரெப்ரசன்ட், அது வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டர் டு எக்கானமி. ஆமா, அதனால அதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அப்புறம் வந்து ஸ்மால் ஸ்கேல் செக்டர்னு இருக்கும்பொழுது சில முறை இதுலெல்லாம் எந்த அசோசியேஷன் எதுவும் கிடையாது. ஆனா அவங்க அவங்களுடைய ஸ்மால் ஸ்கேல் ரொம்ப ரொம்ப டைனி செக்டர் சார், அவங்களுக்கெல்லாம் ஒரு அமைப்பெல்லாம் கிடையாது. ஆனால் அவங்களும் நிறைய வேலை செஞ்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்ளாம் பண்றது, கை முறுக்கு செய்கிறவர்கள், அதே மாதிரி இந்த கடலை மிட்டாய் தயாரிப்பவர்கள், இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு அமைப்பு அமைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா
அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், அவங்களுடைய பொருட்களுக்கு ஏராளமான தேவை இருக்கின்றது. இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கும் உதவி செய்யணும். அதுக்கு யாரை போட்டிருக்காங்க, அதுக்கு ஒன்றும் ரெப்ரசன்டேஷனே கிடையாது. ஆகவே இதெல்லாம் நான் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சார், ஒரு அரசியல் விமர்சகராகவும், ஒரு கல்வியாளராகவும், ஒரு பொருளாதார நிபுணராகவும், அரசுக்கு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன சார்? அரசு என்ன மாதிரியான திட்டங்களை வருங்காலத்துல செயல்படுத்தணும்னு நீங்க சொல்ல விரும்புறீங்க சார்? அரசுக்கு என்ன சார் கோரிக்கை வைக்கிறீங்க? அதான் இப்ப நான் சொன்னதே, இப்ப பொருளாதாரம் சேர்ந்த விஷயம்தான் இந்த எஸ்எம்இ பத்தி நான் பேசினேன், ஸ்மால் ஸ்கேல். அது தவிர நீங்க அழகா சொன்னீங்க, இந்த குடிசை தொழில்னு இருக்கு, அவைகளெல்லாம் தூக்கி விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னா அதெல்லாம் வேலை வாய்ப்புகளையும் அதிகமாக ஆக்கும். அவங்கெல்லாம் ரொம்ப நாம் என்கரேஜ் பண்ணினோம்னா நிறைய வேலை வாய்ப்பு. எஸ்எம்இ செக்டர் வந்து ரொம்ப படுத்து போயிருக்குங்கிறது எனக்கு நன்றாகவே தெரியும். அவைகளெல்லாம் நீங்கள் தூக்கி விடணும்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக கம் வாட்மே, இந்த நீட்டு போன்ற கல்வியாளர் என்கின்ற முறையில் எனக்கு இந்த நீட்டு போன்ற தேர்வுகள், நுழைவு தேர்வுகள், இதெல்லாம் வந்து எந்த படிப்புக்கும் வருகின்ற, அதை வந்து கடுமையாக இருக்கணும், அதை கொண்டே வரக்கூடாது. அது வந்து இந்த அட் எனி காஸ்ட் பண்ணது தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது செய்ய வேண்டும். தமிழ்நாடு அப்படின்னு நான் சொல்லும்பொழுது அதுக்கே எதிர்ப்பு சொல்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இல்லாமல் என்ன இருக்கு? செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு பாரதி பாடியிருக்காங்க. தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலேன்னு சொல்லிட்டு பாரத நாட்டையும் பேசுகின்றார் பாரதி. அதே மாதிரி கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டையும் பேசுகின்றார். ஆகவே இந்த தமிழ்நாட்டை அப்படிங்கிறத எதிர்ப்பு அப்படிங்கிறது முட்டாள்தனமானது. அது அது இதெல்லாம் இந்த மாதிரி பேச்செல்லாம் ஒன்றும் மக்கள்கிட்ட எடுபடாது. அதே மாதிரி ஒன்றியம் அப்படின்னு பேசுறாங்க இல்லையா, ஒரு அரசியல் விமர்சனாக பேசுறேன். நீங்கள் அடுத்தது ஒன்றியம், ஒன்றிய அரசுன்னு மத்திய அரசை சொல்லும் பொழுது அது இன்னும் பிரிவினைவாதம்ங்கிற மாதிரி பேசவே கூடாது. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இருக்கு. இப்ப முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, கவர்னர் அப்படிங்கிறதுக்கு இப்ப வந்து ஆளுநர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அது போல மத்திய அரசுன்னு சொல்றது மைய அரசு அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதெல்லாம் ஏத்துக்கிறாங்க. ஆனால் ஒன்றிய அரசுன்னு சொல்லும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா இதெல்லாம் வெறும் அபத்தமானது. இது வந்து மக்கள்கிட்ட எடுபடாது. இதெல்லாம் யார் எதிர்க்கின்றார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தான் மக்களிடையே வரும் என்பது நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாடு சொல்றதுல என்ன தப்பு? என்ன எனக்கு என்ன அருமை தமிழ்நாடு என்பதில் நான் பெருமை கொள்கிறேன். அது மாதிரி தான் சரியான முன்னாடியெல்லாம் அதை தாலுக்கான்னு சொன்னாங்க, இப்போ வட்டம்னு சொல்றாங்க, முன்னாடியெல்லாம் ஜில்லான்னு சொன்னாங்க, அப்புறம் மாவட்டம்னு மாறித்து, இதெல்லாம் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால கல்வியாளர் என்கின்ற முறையில் நீட்டு போன்ற நுழைவுத் தேர்வு வரக்கூடாது. பொருளாதாரம் படித்தவன் என்கிற முறையிலே நான் சொன்னாப்புல சில நடவடிக்கைகள் எடுக்கணும். இந்த அந்த ஒரு குழு அமைத்திருக்கிறார்களே அதுக்கு சரியான ரெப்ரசன்டேஷன் போகணும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ கல்வியாளருங்கிற முறையை சொல்லிட்டேன். அப்புறம் அரசியல் என்கின்ற பார்வையில் இந்த முடிவுகள்லாம் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. அது போல இந்த இந்துக்களுக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க, அதெல்லாம் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய அரசானது அந்த கோயில் நிலங்களெல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அவைகளெல்லாம் எப்போ கம் வாட்மை அதெல்லாம் எல்லாத்தையும் அந்த கோயில்கள்ட்ட சரியான முறையில் ஒப்படைத்து அது சரியாக பராமரித்து அதில் தக்க வருமானம் வரும்படி செய்ய வேண்டும். அந்த பணத்தை எடுத்து அந்த அரசு அதிகாரிகளுக்கு பயன்படுத்துவது என்பது கூடாது என்பதெல்லாம் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் சார். 30 நாட்கள் அரசு நீங்க பார்த்துருப்பீங்க, 10க்கு எத்தனை மதிப்பெண் சார் கொடுப்பீங்க? அரசின் செயல்பாடுகளுக்கு 10க்கு எத்தனை மதிப்பெண்கள் நீங்க கொடுப்பீங்க சார்? இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன், எனக்கு ஐ எம் வெரி மச் அன்ஹாப்பி வித் எலக்ட்ரிசிட்டி சார். அது நிறைய பவர் கட் இருக்கு, அதனால அதை நான் அதை சொல்லியே ஆகணும். ஆகவே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுனால அந்த அப்புறம் யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்கணும் அந்த பிளானிங் கமிஷன்ல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் செய்யணும்னு நான் நம்புகின்றேன். இப்ப பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஐ வில் கிவ் 10க்கு 7.5 மதிப்பெண்கள் கொடுப்பேன். அதாவது டிஸ்டிங்ஷன் இந்த கவர்மெண்ட் வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். 10க்கு 10 இப்ப கொடுக்கறதுக்கு முடியாது, வெயிட் பண்ணுவோம். பட் டெஃபினட்டா டிஸ்டிங்ஷன் இந்த அரசு பெற்றிருக்கின்றது என்று நான் உறுதியாக சொல்ல முடியும். ஓகே சார், நன்றி சார். இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு மிகவும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்.